ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருளை ஆர்டர் போட்டிருந்தோம், அது என்ன நிலைமையில் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இதை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இதுக்குள்ளே என்ன இருந்தது, என்ன நிலைமையில் இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நாங்கள் வாங்கின பிறகு நல்லா பாக்ஸ் எல்லாம் பக்காவாக பேக் பண்ணி சூப்பராக தான் வந்திருந்தது. சரி, ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கலாம் அப்படின்ட்டு அது ஆர்வமாக நாங்கள் வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது பிரிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஆர்வம் தாங்க முடியல. ஐயோ, உள்ளே இருக்க பொருள் எப்படி இருக்கோ, எல்லாம் சூப்பராக இருக்கோ அப்படின்ட்டு. ஆனால் பிரித்தோன்னே, சே, இதுக்காடா இவ்வளோ ஆர்வமாக நம்ம காத்திருந்தோன்னு ஆயிடுச்சு. நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு அழகான ஹேங்கிங் பிளான்ட் தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே என்ன ஒரு பிஞ்சு போன ஒரு பொக்கே மாதிரி கிடக்கு அப்படின்னு நான் யோசித்தேன். அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஹேங்கிங் பிளான்ட் தாங்க அது. அதை அந்த லட்சணத்தில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோடய குவாலிட்டி மகா மொட்டமாக இருந்தது, தொட்டாலே பிஞ்சு விழுற அளவுக்கு இருந்தது. அதெல்லாம் நீங்களே பாருங்கள், நாங்கள் சும்மா கையில் எடுத்து இழுத்தாலே அதெல்லாம் கையோடு வந்துடுது. நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேங்க வீட்டை டெக்கர் பண்ணுறதுக்காக, ஆனால் இது இப்படி ஆகிடும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மனசாட்சியே இல்லாமல் இப்படி பிஞ்சு போனதெல்லாம் சொரியா கட்டி கொடுப்பானுங்க. உண்மையிலே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. எனக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டு பிளான்ஸ் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி ஃப்ளாரோட ஹேங்கிங் பிளான்ட் இன்டோரில் வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து இதை பார்த்து ஆர்டிஃபிஷியலில் வந்து வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். ஆனால் அது இப்படி வந்துச்சு. இந்த மாதிரி பிளான்ட் ஒன்று வாங்கி மாட்டணும் வீட்டில் அப்படின்றது என் ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. அது நிறைவேற போதுன்னு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் இப்படி ஆயிடுச்சு. இதில் பாருங்கள், முக்கால்வாசி இது வந்து பிஞ்சு வந்திருக்கு. இப்படி மட்டமான குவாலிட்டியில் வந்து ப்ராடக்ட்ஸை கொடுத்தா எப்படிங்க? இதில் நான் இன்னொரு கலர் வேறு ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுவும் அங்கங்கே பிஞ்சு பிஞ்சு தான் இருந்துச்சு. ஆனால் இதை கம்பேர் பண்ணுறதுக்கு அது பரவாயில்ல. ஆனால் ரொம்ப பழசாக இருந்தது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் அது வந்து எவ்வளோ பழைய இது மாதிரி தெரியுதுன்னு. இத்தனைக்கும் இதோட ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் ஏன் இப்படி எனக்கு வந்ததுன்னு தெரில. இப்படி ஒரு மட்டமான பொருள் நமக்கு வேணான்ட்டு அதை ரிட்டர்ன் போட்டாச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் ஏதாவது பொருள் வாங்கி இப்படி மோசமாக வந்திருக்கா அப்படின்றது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.